ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளி தோசையும் தக்காளி சட்னியும் பண்ண போகிறோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து தக்காளி தோசையும் தக்காளி சட்னியும் செய்ய போகிறோம். தக்காளி சட்னிக்கு தேவையானது 3 தக்காளி, 1-7 வரமிளகாய், 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்க கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், உப்பு, நல்லெண்ணெய். இது தக்காளி சட்னிக்கு. இது வந்து தக்காளி தோசை சுட போகிறோம். 200 கிராம் வந்து ரவை எடுத்திருக்கேன், 100 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், 50 கிராம் தயிர் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 7 மிளகாய் வந்து வரமிளகாய். இதுக்கு தேவையான உப்பு கரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், வரமிளகாவையும் 2 தக்காளியையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். தக்காளியும் காஞ்ச மிளகாய் உப்பு மையா அரைஞ்சிருச்சு. நம்ம ரவையை சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், பச்சரிசி மாவு, தயிர், ரவை சேர்த்ததுலேயே 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வேணா கலந்துக்கலாம், ஏன்னா ரவை போட்டிருக்கனால தண்ணி வந்து இழுக்கும். உங்களுக்கு நான் மிக்சியில் இப்போ அரைக்கணுன்ட்டு தான் அரைச்சிட்டு உங்களுக்கு கலக்கும் போது காட்டுறேன். இந்தமாரி அரைச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இதிலே மிக்சி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம். ரவைனால ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊறும்ல, ஊறுனா கொஞ்சம் கட்டிப்படும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி. இப்போ வந்து நம்ம 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஒரு குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வரமிளகாவையும் தக்காளியையும் 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். குக்கரில் நம்ம 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். நம்ம 1 விசில் விட்டுருந்தோம்ல, உப்பு, தக்காளி, காஞ்ச மிளகாய் மட்டும் வடிகட்டிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. நம்ம இதை தாளிச்சிக்கலாம். நான் வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில், சின்ன வானையில். கடுகு, சீரகம், பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். 1 காஞ்ச மிளகாய் சில்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதில் இதில் போட்டுடலாம். இதை அப்படியே கொதிக்கிட்டோம்.
நீங்கள் தண்ணி வேணும்னா அந்த தக்காளி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன்னா ஊற்றிக்கோங்க, எனக்கு அது போதும். அதனால் நான் தண்ணி ஊற்றலை, கொஞ்சோண்டு ஜார் மட்டும் கழுவி கொஞ்சமாக விட்டுக்கிறேன். அது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். நம்ம மாவு பாருங்கள் இந்தமாரி இருக்கணும். இப்போ நான் தோசை ஊற்றி காட்டுறேன். இது கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். மாவு பாருங்கள் இந்தமாரி கரைச்சிக்கோங்க. தோசைக்கல் நான் ஏற்கனவே சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. அது எப்படியும் ரவை வந்து நான் ஊற ஊற வந்து உங்களுக்கு லைட்டாக கட்டி ஆகிட்டே தான் இருக்கும் மாவு. தோசையை நம்ம மூடி வச்சு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம தோசையை திருப்பிக்கலாம். நம்மளுக்கு இந்த சைடு சட்னியே ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சட்னியை நீங்கள் 3 நாளைக்கு வெளியவே வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை. நம்ம வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு தான் தாளிச்சிருக்கோம். அது இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிய நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இந்த சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1/2 பண்ணிடலாம். நம்மளுக்கு தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தக்காளி சட்னியும் தக்காளி தோசையும் ரெடி ஆகிடுச்சு, செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க தக்காளி தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.